அதாவதுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விளையாட்டுத்துறையில் ஏதாச்சும் சாதிச்சா ஊக்கத்தொகை பணம் கொடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சாதிச்சா ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தாங்க கலாச்சாரம், இங்கே கலாச்சாரம் அது இல்லீகலாக குடித்தா வந்து அரசாங்கம் நீ ஊக்கத்தொகை கொடுக்குது. அதாவது இது எப்படி சொல்லுது அப்படின்னா, எல்லோரும் கலாச்சாரம் குடித்து சாவுங்க, அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதோ.